அனைவருக்கும் இன்றைய வணக்கம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுலேருந்து நமக்கு விளக்கு அளிக்க போகிறாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேருக்கு ஸோ நீட் தேர்வு ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நீட் தேர்வுலேருந்து நம்ம வந்து விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி கேட்டுட்ருக்காங்க அதன்படி வந்து ஒரு புதிய அறிவிப்பை வந்து மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்ற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் மேனாக நம்ம பார்க்க போகிறோம் நாடு முழுவதுமே இருக்கிற மருத்துவம் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா யூஜி பிஜி படிப்புகளில் சேருவதற்கு அகில இந்திய அளவில் அதாவது ஆல் இண்டியா அளவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீட் அப்படின்னு சொல்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படி நடத்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு போட்டிருந்தாங்க ஸோ நாடு முழுவதுமே பரவாயில்ல வந்து இதற்கு எதிர்ப்பு வந்து நிறைய கிளம்பிக்கிட்டு இருந்துட்டு இருந்தது மாநில அரசுகள் உச்ச நீதிமன்றத்தில் எதிர்த்து இதற்கு ஒரு வழக்கும் தொடர்ந்து இருந்தாங்க ஆனால் மருத்துவ தேர்வு அதாவது மருத்துவ நுழைவுத் தேர்வு கட்டாயம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவும் போட்டிருக்காங்க இதனை அடுத்து நமக்கு தெரியும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நீட் தேர்வு நடைபெற்று வருது ஏனினும் வந்து தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநில மாநிலங்களில் வந்து இன்றைக்கும் வரைக்குமே நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தான் வந்து நிலவி வந்துட்டுருக்கு நீட் தேர்வினால ஏழை மாணவர்களுக்கான மருத்துவக் கல்லூரிகளுடைய கதவு கதவுகள் வந்து திறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல் பரவலாக வந்து குற்றம் சாட்டப்பட்டு வந்துட்ருக்கு அடித்தட்டு மக்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் வகையில் நீட் தேர்வு மாணவ மாணவியரின் உயிர்க்கும் வந்து இது வந்து உலை வைத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதனிடையே நீட் தேர்வில் ஆள் மாற தொடர்பான பல்வேறு புகார்களும் வந்து எழுந்துட்டுருக்கு அதன் பேரில் மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் இடைத்தரகர தரகர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கைது செய்யப்பட்ட சம்பவமும் நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது வந்து மாணவ அதாவது ஏழை மாணவர்களுக்கான மருத்துவக் கல்லூரியின் கதவுகள் வந்து திறக்கப்ப திறக்கப்படுவதில்லை என்றும் வேதனை தெரிவித்து சென்னை உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்றம் வந்து மருத்துவ படிப்புக்கு அனைத்து தரப்பு மக்களும் சமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் எய்ம்ஸ் ஜிப்மர் உள்ளிட்ட பதினோரு மத்திய அரசு கல்லூரிகளுக்கு நீட் முதுகலை தேர்வில் அதாவது நமக்கு பிஜி கோர்சஸாக இருக்கிற எம்எஸ் டிஎம் அப்புறம் எம்சிஹெச்சு எம்டிஎஸ் இந்த எல்லா படிப்புகளிலுமே இருந்து வந்து நீட் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க ஸோ நாம் வந்து இது வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கணும் யூஜி கோர்ஸுக்கு நீட்டுடைய யூஜி கோர்ஸுக்கு விலக்கு கிடையாது பிஜிக்கு மட்டும்தான் விலக்கு அளிச்சிருக்காங்க பிஜியில் எம்டிஎம்எஸ் டிஎம் டிஎம் வந்து சே இதெல்லாம் வந்து சிக்ஸ் இயர்ஸு எம்சிஹெச்ஓ சிக்ஸ் இயர்ஸ் எம்டிஎஸ் இதிலேருந்து வந்து விளக்கு ஸோ ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு பதிலாக அதாவது ஐஎன்ஐ செட் அப்படின்னு சொல்கிற ஒரு புதிய தேர்வை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த செட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எக்ஸாமை நடத்த போகிறாங்க இந்த எம்டி கோர்ஸஸ்க்கு மட்டும் ஸோ இதற்கான அறிவிக்கையை வந்து மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க நீட் தேர்வு வந்து தேசிய தேர்வு முகமை என்டிஏ தான் வந்து நமக்கு நடத்திட்டு இருந்தாங்க இந்த நிலையில் இனி வந்து செட் தேர்வு வந்து எய்ம்ஸ் தான் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற பிஜிக்கு மட்டும் அதாவது குறிப்பாக வந்து எய்ம்ஸு ஜிப்மர் உள்ளிட்ட பதினோரு மத்திய அரசு கல்லூரிகளுக்கு வந்து எக்ஸாமை நடத்த போகிறது யார் அப்படின்னு சொன்னால் எய்ம்ஸ் தான் நடத்த போகிறாங்க ஸோ இதுக்கு முன்னே நமக்கு என்டிஏ தான் அதையும் அதையும் காண்டாக்ட் பண்ணிட்டு தாங்க இப்போ வந்து நமக்கு நடத்த போகிறது எய்ம்ஸ் எக்ஸாம் நடத்த போகிறாங்க அந்த சேஞ்சஸ் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க எம்டி படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்